இந்தியாவில் ஸ்னாப்டீல், ஃப்ளிப்கார்ட், அமேசான் போன்ற நிறுவனங்களுக்கெல்லாம் பயங்கரமான காம்படிஷன் போயிட்டுருக்கு. அந்த ஒரு காரணத்தினால என்னவோ இப்போ இருக்கக்கூடிய நம்மளுடைய பப்ளிக் இருக்காங்க இல்லையா, அவங்களில் ஒரு சில பேர் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் வரைக்குமே பரிசு தொகை கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. எஸ், நம்மளனா இந்த இமேஜை வந்து பாருங்கள், நம்முடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கே நிறைய பேருக்கு இந்த மாதிரி வந்திருக்கு. இதன் பின்னாடி இருக்கக்கூடிய உண்மை என்ன, அப்படி இது உண்மையாக இருந்தால் நீங்கள் எப்படி அதை ஜெயிக்க முடியும் அப்படின்றது போல எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். ஸோ இது ரொம்பவே முக்கியமான ஒரு வீடியோ. வீடியோ பார்க்கறதுக்கு முன்பாகவே சொல்ல போகிற ரொம்ப சின்ன வீடியோ தான், மறக்காம உங்கள் நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் யார் வேறாலும் உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உள்ளே போகிறது அவ்வளோ பெரிய விஷயமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பெரிய விஷயம் தான். 10 லட்சம் ரூபான்னா பின்ன சும்மாவான் நீங்கள் யோசிக்கிறது கிடையாதுங்க. இது முழுக்க முழுக்க ஒரு ஸ்கேம், ஒரு ஃபேக்கான ஒரு விஷயம் தான். ஸ்னாப்டீலாக இருக்கட்டும், அமேசானாக இருக்கட்டும், கூகுளாக இருக்கட்டும், உங்களுக்கு பேர் தெரிஞ்ச எந்த ஒரு பெரிய கம்பெனியும் இந்த மாதிரி உங்கள் வீட்டுக்கே லெட்டர் அமைச்சு நாங்கள் உங்களுக்கு பணம் தரோம் வந்து வாங்கிக்கோங்கன்றதெல்லாம் சொல்லவே மாட்டாங்க. அதுலயும் இந்த லெட்டர் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் தான் வந்து அமைச்சிருந்தாரு. இந்த மாதிரி எனக்கு வந்திருக்கு ப்ரோ, என்ன பண்ணலாம்ன்றதை கேட்டு தான் அமைச்சிருந்தாரு. இதற்கு முன்பாகவே வேற ஒருத்தர் பாத்தீங்கன்னா ஃபிளிப்கார்ட்ல இருந்து இதே போல வந்திருக்கிறதா ஒருத்தர் அமைச்சிருந்தாரு. கூகுள் கிட்ட இருந்தும் இந்த மாதிரி ஒருத்தர் வந்திருக்கிறதா வந்து அமைச்சிருந்தாரு. ஸோ எனக்கு இது கண்டினியூஸா பார்க்க பார்க்க தான், அப்ப எத்தனை பேர் கிட்ட இது வந்து போயிட்டு இருக்கு, எத்தனை பேர் இதுல ஏமாந்துட்டு இருக்காங்கிறது எனக்கு தெரியல. அதை வந்து உங்ககிட்ட கண்டிப்பா வந்து சொல்லியே ஆகணும்ன்றதுனால தான் இந்த வீடியோ நான் கொண்டு வந்துட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோல அவங்க சொன்ன விஷயங்களே பாத்தீங்கன்னா, அதாவது இந்த இமேஜஸ்ல அவங்க போட்டிருக்க விஷயங்கள் பாத்தீங்கன்னா, நாங்க வந்து ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு கம்பெனி ஆரம்பிச்சு, இதெல்லாம் வந்து கூகுளில் டைப் பண்ணாலே யாரனாலும் எடுத்துக்கலாம். ஸோ நாங்கள் 10 வருஷம் ஆயிடுச்சு கம்பெனி ஆரம்பிச்சு, இப்போ எங்கள் கம்பெனி வந்து இப்போ எல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து பண்ண போகிறோம். அதில் ஒரு முக்கியமான விஷயமா குழுக்கள் முறையில் லக்கி வினரை தேர்ந்தெடுத்து உங்களுக்கு ஒரு ஸ்க்ராச் கார்டு கொடுத்துருக்கோம். நீங்கள் அதை வந்து சுரண்டுங்க, எத்தனை லட்சம் வந்தாலும் சரி, கோடி வந்தாலும் சரி, நாங்கள் உங்களுக்கே தந்துடுவோம். ஆனால் கண்டிஷன்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த பணத்தை வாங்குறதுக்கு கவர்மெண்ட்டுக்கு கட்ட வேண்டிய டாக்ஸாக இருக்கட்டும், ப்ராசஸிங் ஃபீஸாக இருக்கட்டும், இதெல்லாம் நீங்கள் தான் தரணும். அதெல்லாம் ரிட்டர்ன் தர மாட்டோம், ஏன்னா நாங்கள் ஜென்யூனாக உங்களுக்கு தானே தரோம். புரியுதா விஷயம், இப்படி தான் வந்து அவங்க சொல்லுவாங்க. ஜென்யூனாக நாங்கள் உங்களுக்கு தானே காசு தரோம், அப்போ நீங்கள் அந்த அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்து திரும்ப வாங்கிக்கணும். அந்த அட்வான்ஸ் வந்து எக்காரணம் கொண்டும் திரும்ப தரப்பட மாட்டாது அப்படின்றத வந்து போட்டிருக்காங்க. ஸோ இது முழுக்க முழுக்க 100% ஃபேக்கான விஷயங்கள் தான். ஸோ அதனால் குறிப்பாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன, இந்த மாதிரி ஆன்லைனில் யார் உங்களுக்கு வந்து ஒரு லெட்டர் போட்டோ இல்லாட்டி வந்து ஒரு மெயில் அமிச்சோ நீங்கள் வின் பண்ணிட்டீங்க கிளிக் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப்பில் ஒரு மெயில் வருது இதை வந்து கிளிக் பண்ணுங்கன்ற மாதிரி சொன்னாலுமே தயவு செஞ்சு கிளிக் பண்ணாதீங்க. இது உங்களுக்கு பணத்தை கொடுத்து ஏமாத்துறாங்கன்றது ஒரு விஷயமாக இருந்தாலும், ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்குறாங்க. உங்கள் பேர் என்ன, ஃபுல் நேம் என்ன, பேங்க் டீடைல்ஸ் என்ன, இன்னும் விட்டால் ஒரு சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டுடைய டீட்டெயில்ஸும் கேட்பாங்க, ஆதார் கார்டுடைய ஜெராக்ஸும் வாங்கி வச்சுக்குவாங்க. அதை யூஸ் பண்ணி திரும்ப உங்களுக்கே வேற ஒரு நம்பர்லேருந்து கால் பண்ணி நாங்கள் பேங்க்லேருந்து கால் பண்ணுறோம்னு சொல்லி உங்களுக்கே தெரியாமல் இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியாமல் காசை வந்து அவங்க அடிக்கிறதுக்கான சான்ஸும் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இல்லை ட்ரை பண்ணி தான் பார்க்கலாமேன்னு சொல்லி ஆரம்பிச்சிங்கன்னா, ஃபஸ்ட்டு 1000 ரூபாய் கட்ட சொல்லுவாங்க ப்ராசஸிங் ஃபீஸ்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமா அது ப்ராசஸ் ஆகலை சார் இன்னொரு 5000 ரூபாய் கட்டுங்க, திரும்ப அனுப்பும்போது மொத்தமாக அனுப்பிச்சிடுவோம்வாங்க, நீங்கள் அதை கட்டுவீங்க, அதுக்கப்புறம் 20000 ரூபாய் கட்ட சொல்லுவாங்க, நீங்கள் கட்டுற வரைக்கும் அவங்க வாங்கிட்டே இருப்பாங்க, அவ்வளோதான். அப்படி உங்களுக்கு கட்டி தான் தீரணும் அப்படின்னா என் அக்கௌண்ட் நம்பர் இல்லை, நிறையா ஏதாச்சும் கஷ்டப்படுறவங்க அக்கௌண்ட் நம்பர் தரேன், அவங்க அக்கௌண்ட்டுக்கு வேணா உங்களுக்கு அந்த அமௌண்ட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்ருங்க. ஸோ இது ஜஸ்ட் ஒரு குயிக்கான சின்ன ஒரு வீடியோ மட்டும்தான். இந்த மாதிரி ஸ்கேம்ஸ் அப்படின்றது நிறைய நடந்துட்டுருக்கு, நிறைய பேர் எனக்கே மெயில் மேலே மெயில் போட்டுருந்தாங்க. ஸோ ஒரு சின்ன அவேர்னஸாக நீங்கள் வந்து நீங்கள் பார்க்குறது மட்டும் கிடையாது, உங்கள் நண்பர்களுக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே முடிஞ்ச வரைக்கும் உஷாராக இருக்கட்டும். அந்த தயவு செஞ்சு ஆன்லைனில் இருக்கட்டும் ஆஃப்லைனில் இருக்கட்டும், இந்த மாதிரி யாராச்சும் உங்களுக்கு சும்மா பணம் தரேன் ஸ்க்ராச் பண்ணுங்கள் வருதுன்ற மாதிரிலாம் எது சொன்னாலுமே தயவு செஞ்சு நம்பாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, சொன்னது போல உங்க நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுங்க. மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க குறைஞ்சி.